ஸோ நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதோட பார்ட்டிஷன் காமிக்காமல் இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யூர்ட் சிடி டிவிடி டிரைவ் டிவைஸ் இஸ் மிஸ்ஸிங். இஃப் யூ ஹாவ் ஏ டிரைவ் ஃப்ளாப்பி டிரைவ் சிடி டிவிடி ஆர் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் ப்ளீஸ் இன்செர்ட் இட் நவ் அப்படின்னு சொல்லி இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக வந்து புரியும். பொதுவாகவே நீங்கள் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப விண்டோஸ் சிடிலேயோ அல்லது யூஎஸ்பி டிரைவ்லேயோ வந்து போர்ட்டபிள் சிடியாக வந்து உருவாக்கியிருப்பீங்க. ஸோ அந்த போர்ட்டபிள் சிடியாக வந்து நீங்கள் ரன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணிவிட்டு போர்ட்டபிள் டிவைஸாக வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த போர்ட்டபிள் டிவைஸாக ரன் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் இனிக்கி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஏதாவது இனிக்கி நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி விண்டோஸ் ரிலீஸ் லோடிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகும். ஸோ ஒன்ஸ் லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேசுகிறா நீ உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து அந்த மாதிரி லோட் ஆகும். அதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் விண்டோஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லாங்குவேஜ் டு இன்ஸ்டால்னு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதே போல் டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் யூனிட் டெஸ்ட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் ஆர் இன்புட் மெத்தட் அப்படிங்கிறது யூஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபால்ட் மெத்தட்லேயும் இருக்கட்டும், இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்த உடனே செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டும். ஸோ ஒன்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்து வருது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எரர் வருதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்டிஷன் வந்து விசிபிள் ஆகாமல் உங்களோட டிரைவ் மிஸ் ஆகுது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு உங்களோட டிரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணியோ அல்லது வந்து உங்கள் டிரைவில் வந்து ஓல்டு ஃபைலை ரெக்கவரி பண்ணியோ நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. இது வந்து ரீசண்டாக நீங்கள் வாங்கின எல்லா டெல் லேப்டாப்லேயும் சரி டெஸ்க்டாப்லேயும் சரி இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டெல்லை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அதில் 2.0 யூஎஸ்பி ப்ளஸ் 3.0 யூஎஸ்பி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வரது எல்லாமே 3.0 யூஎஸ்பி வர்றதுனால ஸோ உங்களுக்கு இது சப்போர்ட் ஆகாது. இது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப எக்ஸ்டர்னல் டிவிடி டிரைவ் போட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆகாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் பூட்டபிள் பென்ட்ரைவாக போட்டு யூஸ் பண்ணனீங்க அப்படின்னாலுமே இன்ஸ்டாலேஷன் ஆகாது. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டிரைவ் மிஷின் டிரைவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டான உங்களோட மதர் போர்டுக்கு என்ன சப்போர்ட் ஆகுதோ அந்த டிரைவை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேப்டாப் வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு டெஸ்க்டாப் வச்சுருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து கரெக்டான டிரைவ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து டைரெக்டாக வந்து இன்டர்னல் டிவிடி டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த எரர் வராமல் உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் காமிக்கும். நீங்கள் வந்து விண்டோஸ் எக்ஸ்பியோ விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 எது வேணாலும் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்னல் டிவிடி டிரைவ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் சாட்டா கேபிள் மூலமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்டர்னல் டிவிடி டிரைவ் மூலமாக வந்து நீங்கள் போட் பண்ணுறப்ப இந்த எரர் வராது, உங்களுக்கு பார்ட்டிஷன் விசிபிள் ஆகும். நீங்கள் ஃபார்மேட் பண்ணி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வர்ற டெல் சிஸ்டத்தில் மட்டும்தான் வந்து இந்த 3.0 சப்போர்ட் பண்ணாததுனால இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் டிரைவோ அல்லது வந்து பென் டிரைவோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூட் ஆகாது டெல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எரர் வரும். ஸோ இந்த எரர் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் டிவிடி டிரைவ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்டயாவது வாங்கி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். இல்லை நீங்கள் வந்து டிரைவ் கரெக்டாக நீங்கள் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட மதர் போர்டோட மாடலை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டிரைவர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்கள் மதர் போர்டோட மாடலை பார்த்துட்டு அந்த மாடலுக்கு வந்து என்ன டிரைவ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஸோ அது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த டிரைவ் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த லொக்கேஷனை நான் வந்து செலக்ட் பண்ணுற பாருங்கள். ஏற்கனவே வந்து நான் நிறைய டிரைவ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த டிரைவை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டிரைவ் எடுத்துக்கல அப்படின்னா சப்போர்ட் நோ சப்போர்ட் இந்த மாதிரி வரும், நோ டிரைவ் சப்போர்ட் அப்படின்னு வரும். ஸோ கரெக்டான டிரைவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டு காமிக்கும். உங்களுக்கு வந்து 3.0 யூஎஸ்பி வந்து லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ இதில் வந்து எந்த டிரைவ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ
32 பிட்டுக்கா 64 பிட்டுக்கா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் விசிபிள் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் பயன்படுத்தி மட்டுமே வந்து இந்த எரர் இல்லாமல் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் டிரைவ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்டர்னல் டிவிடி டிரைவ் போட்டு ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும், அந்த ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு சூப்பரான டிப்ஸோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.